நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்வதை பார்த்து சிலர் பொறாமைப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் இவ்வாறு சிலர் பொறாமைப்படுவதாக வருத்தம் அளிப்பதாக கூறினார். இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதை எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மற்றொரு கேள்விக்கு தமிழில் பதிலளித்த அவர், வங்கிகளில் பெரிய நிறுவனங்கள் பெற்ற கடனை மத்திய அரசு ரத்து செய்ததாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் குறிப்பிட்டார். பெரிய கம்பெனிகளுக்கு ரத்து செய்யலை, ரைட் ஆஃப் என்பது வேறே, ரத்து செய்வது என்பது வேற, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க யாருக்கும் ரைட் ஆஃப் செய்யலைங்க. ஒன்னு, ரெண்டாவது, ரைட் ஆஃப் என்பிஐ இருந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்டவங்களுடைய செக்யூரிட்டிஸ், அவங்க பேங்க்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆதார பத்திரங்கள் எல்லாத்தையும் கூட நாங்கள் பேசிஸ் வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை திரும்பி பேங்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது ஒன்று. ஆனால் இவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு விதமான நோக்கத்துடன், உள்நோக்கத்துடன் பேசுறது சரியானது கிடையாதுன்னு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் முன்வைக்க விரும்புகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் நகையை பறித்து தப்பிச் செல்ல முயன்ற திருடர்களுடன் இளம்பெண் போராடும் வீடியோ வைரலாகி வருகிறது. மீரட் நகரில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு செயின் திருடர்கள் இளம்பெண்ணின் பாட்டியிடமிருந்து நகையை பறித்து கொண்டு தப்ப முயன்றனர். அப்போது அந்த இளம்பெண் துணிச்சலுடன் செயல்பட்டு திருடர்களை எதிர்த்து போராடினார். பைக்கில் ஏறி தப்பிச் சென்ற இருவரையும் இழுத்து பைக்கோடு கீழே தள்ளிவிட்டு ஒருவரை தப்பி ஓடவிடாமல் பிடித்து கொண்டார். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் சபரிமலையில் வரலாறு காணாத வகையில் ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். திங்கட்கிழமை மட்டும் ஐயப்பனை தரிசிக்க ஆன்லைனில் 100,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. ஐயப்ப பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதை அடுத்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள், போதுமான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பம்பையிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் போதிய பாதுகாப்புடன் குழுக்கள் குழுக்களாக சன்னிதானத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும், வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு சிற்றுணவு மற்றும் குடிநீர் வழங்கப்படுவதாகவும் தேவசம் போர்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் நடிகர் ரஜினிகாந்த் தனது லீமஸ் குறும்படத்தை கண்டு ரசித்த வீடியோவை பகிர்ந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு பிரபலங்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில், இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் இயக்கியுள்ள குறும்படத்தை நடிகர் ரஜினி கண்டு பாராட்டியதற்கு வீடியோவை தனது சமூக வலைத்தள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். வீடியோவை வெளியிட்டு ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் அவர் தெரிவித்துள்ளார். எந்தூரில் விதிமுறையை மீறி ஓட்டுச் சென்ற நபரை அந்த காரின் பேனட் மீது ஏறி நிறுத்த முயன்ற போலீஸ்காரரை காரின் ஓட்டுநர் 4 கிலோமீட்டர் தூரம் நிறுத்தாமல் ஓட்டுச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது விதிமீறலுக்காக கார் ஓட்டுநரிடம் அபராதம் விதிக்க முயன்றார். இதனால் எரிச்சலடைந்த கார் ஓட்டுநர் காரை வேகமாக ஓட்டினார். இதனையடுத்து காரின் பேனட் மீது ஏறி உட்கார்ந்து போலீஸ்காரரோடு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரை ஓட்டிச் சென்றார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருவிழி மழலை அருகே உள்ள தென்கரை கிராமத்திற்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மகனுக்கு மொட்டை போட சென்றுள்ளார். திருவிழி மழலையில் உள்ள அவரது குலதெய்வ கோவிலில் சிவகார்த்திகேயனின் மகனுக்கு 1 வயது பூர்த்தியடைந்ததை அடுத்து மொட்டையடித்து காதுகுத்து விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நடிகர் சூரி, இசையமைப்பாளர் டி இமான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவகார்த்திகேயனை காண வந்த ரசிகர்கள் அவரை விசிலடித்து வரவேற்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடீஸ்வரர் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார்.
நடிகை பார்வதி நாயர் பெயருக்கு களங்கு விளைவிக்கவே சுபாஷ் அவதூறு பரப்புவதாக கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஐபோன், கைக்கடிகாரம், மடிக்கணினி உள்ளிட்ட சில பொருட்கள் தனது வீட்டிலிருந்து காணாமல் போனதாக நடிகை பார்வதி நாயர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடிகை பார்வதி வீட்டில் வேலை செய்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை கைது செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கேஜிஆர் ஸ்டுடியோஸ் நிறுவன தயாரிப்பாளர் ராஜேஷ், சுபாஷ் தங்களது அலுவலகத்தில் தான் 2 வருடம் ஆபீஸ் பாயாக வேலை பார்த்ததாகவும் அவர் தன்னை உதவி இயக்குநர் என்று கூறுவது பொய் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக சுபாஷுக்கு எதிராக 2 ஆடியோவை ராஜேஷ் வெளியிட்டார். நடிகை பார்வதியின் தனிப்பட்ட படங்களை வைத்து பணம் கேட்டு மிரட்ட சுபாஷும் அவரது அண்ணனும் திட்டமிட்டிருந்ததாக போலீசார் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை பார்வதி நாயர் தரப்பு வழக்கறிஞர் நிர்மல் குமார், திருடு போனதில் தங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றும், இந்த திருட்டு சம்பவத்தில் மேலும் 4 பேருக்கு தொடர்பு உள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக நிர்மல் குமார் கூறினார். மேலும் திருட்டு பட்டம் கட்டியதால் ஆத்திரமடைந்து பார்வதி நாயர் பெயருக்கு களங்கம் விளைவிக்க சுபாஷ் தனது அண்ணனுடன் திட்டம் தீட்டியதாகவும் போலீசாரிடம் சுபாஷ் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாக வழக்கறிஞர் நிர்மல் குமார் கூறினார். சஞ்சு சாம்சனை தங்கள் நாட்டு கிரிக்கெட் அணி கேப்டனாக நியமிக்க அயர்லாந்து விடுத்த கோரிக்கை சஞ்சு சாம்சன் நிராகரித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு இந்திய அணியில் அறிமுகமான சஞ்சு சாம்சன் இதுவரை 27 சர்வதேச போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ளார். இவருக்கு பலமுறை பிசிசிஐ வாய்ப்பு அளிக்கவில்லை. இதனிடையே சஞ்சு சாம்சனின் திறமையை உணர்ந்த அயர்லாந்து கிரிக்கெட் வாரியம் தங்கள் நாட்டு அணிக்கு விளையாடுமாறும் அவரது குடும்பத்திற்கு அயர்லாந்தில் வசிக்க குடியுரிமை, வீடு, கார், இந்திய மதிப்பில் அவருக்கு நிகரான சம்பளம் என அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக அயர்லாந்து தெரிவித்துள்ளது. இருப்பினும் அவர்களது இந்த வேண்டுகோளை சஞ்சு சாம்சன் மறுத்துள்ளது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலைத்தடுமாறி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். மும்பை லோனாவாலா பகுதியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயிற்சி வகுப்பை முடித்துவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கோபாலி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்த மாணவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.